ஹாய் ரமன் சேனல் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஐசக். இனி எஃப்டிஎஃப்எஸ் இன்றைக்கி வந்திருக்க படம் வந்து போதி ஏறி புத்தி மாதிரி. இந்த படத்துக்கான ஒப்பீனியன் வந்திருக்கும். ஸோ மக்கள் எல்லாம் படத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. படம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு கதை ஒன்று உருவாக்கி விட்டுருவீங்க. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, போதை ஆடிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு படமாக இருக்கும். ஓகேங்களா, இப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கிளாமர் இருக்கிறதுல கிளாமர்லாம் இல்லை ப்ரோ, ஃபுல்லாகவே வந்து இந்த போதை இருக்கக்கூடாதுன்ற கான்செப்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு படம் சொன்னால், படம் எப்படியே சொன்னால் நல்லா இருக்காது, போய் பார்த்துட்டு போகணும். படத்துல அவ்வளோ சாங்ஸ் எல்லாம் கிடையாது ப்ரோ, ஒரே சாங் சம்பவம் ஏறி புத்தி மாறி போச்சுதான், அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. ஆனால் படம் ஃபர்ஸ்ட் படம் இருக்காது, 10-20-30 படம் நச்சு மாரி இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும் படம். எனக்கு சமபோதி ஆயிடுச்சு ப்ரோ, புதுசாக எதுவும் தெரில. ஸோ படம் இந்த மாதிரி ஸ்டோரி பார்த்ததே இல்லை. ஒரு போதை ஏறி நல்லா இருந்துச்சு, ஒரு புது த்ரில்லராக இருந்துச்சு. அடுத்த சீன் என்னென்ன எக்ஸ்பெக்டே பண்ண முடியல, நல்லா இருந்துச்சு படம். மியூசிக்கும் ஒருலாம் நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அந்த வட சென்னை மியூசிக் அந்த பிஜிஎம் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் படம் செம்மையாக இருந்துச்சு, அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நாங்கள் பெருசாக பார்க்கல, செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தோம். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு படம், இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கணும்னு கேட்டிருக்கோம், கண்டிப்பாக பார்த்துருவோம். இன்றைக்குள்ளே நல்லா இருந்துச்சு படம். புது ஹீரோ மாதிரி தெரில, நல்லா நடிச்சிருக்கா படம், செம்மையாக இருந்துச்சு. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியாக பார்க்கலாம், நாங்கள் பார்க்கணும். இப்போ பார்த்த வரைக்கும் படம் வருது, செம்மையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ போதையரி புத்தி மாதிரி தேட்டரில் புதுமுகத்துக்கு ஒரு 40 பேர் வந்து பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விசிலு கைத்தட்டலோட பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப இன்னும் சந்தோஷம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் மக்களுக்கு. ஆஸ் யூஷுவல் புது கண்டென்ட்டுக்கு வரவேற்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, ஒவ்வொரு வாரமும் ஒரு ஃப்ரைடே எஃப்டிஎஃப்எஸ் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோக்கு நம்ம வந்துடுவோம் நம்மளுடைய ரமி சேனலில். ஏன்னா அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்த படங்கள் எல்லாமே வேறு லெவலில் போயிருக்கு, மக்களோட ஒப்பீனியன் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த படங்கள் எல்லாமே நீங்கள் தேட்டரில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ரமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.